எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லவும் தெரியும். என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சாவச்சேரி மக்கள். திலீபன் அண்ணா மாதிரி நான் தென்மராட்சி மக்களின் அழகு எங்கே இருக்குது என்று நீங்கள் பார்க்கவா இருந்தால் போலீசாரில் நம்பிக்கை இல்லை. ஒரு அரசியல்வாதியா வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய கார் டிரைவர் நானாகத்தான் இருப்பேன். எனக்கு மனக்கவலை என்றால் 2009 பிறகு மனிதம் செத்து பொது காலம் காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுதான் ஸ்ரீலங்காவினுடைய மனித உரிமை நிலைமை. இங்கே நாங்கள் அடிவேண்டி களத்தில் வெட்டோடு மனித உரிமையான குழுவும் போகும்போது அவர்கள் சொல்வார்கள் லைனில் வாங்க. அந்த மாதிரியான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவல் தான் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சரியான கவலையாக இருப்போது கூட வடக்கு கிழக்கில் ஊழல்கள் வந்து மாட்டி இருக்கலாம். நான் கூட ஜோதித்தன் திலீபன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன். அந்தளவுக்கு மன விரக்தி அடைவதற்கு வந்து இவர்கள் நிகழ்ச்சி நிரல் பொதுமக்களையும் பாதித்திருக்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டாளுகிறார்கள். அது அதுக்குரிய பாபம் இந்த அரசியல்வாதிகளிடம் தான் போய் சேரும். எங்களுடைய இலங்கை திருநாட்டில் ஒரு வழிமுறை இருக்கிறது. கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்களோ அவர்களை சுடுவது அல்லது அவர்களை கொண்டே புதைப்பது அல்லது அவர்களை சட்ட இதுக்கு போட்டு அவருடைய வாயை அடைப்பது மூன்றும் இந்த இதில் அந்த வாயை அடைப்பதற்குரிய நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். போகும்போது சுடலாம் அல்லது புதைக்கலாம். எனது சார்பில் போலீசாரிடம் நான் கேட்டுக்கொண்ட போது முதல் வழக்கு பதிய மறுத்து விட்டார்கள். ஆனால் பிறகு எனது சார்பில் வழக்கு பதிந்ததாக சொல்கிறார்கள். எனக்கு அந்த வழக்கு இலக்கங்களோடு தரப்படவில்லை. எனக்கு அதில் போலீசாரில் நம்பிக்கை இல்லை. நான் பழிவாங்கப்பட்டதாக உணரவில்லை. மக்கள் திட்டமிட்ட வகையில் ஏமாற்றப்பட்டதாக மக்களே சொல்கிறார்கள். நான் சொல்ல தேவையில்லை. அடுத்த எலெக்ஷன் அவர்கள் அதுக்குரிய பலனை எதிர்பார்ப்பார் நினைக்கிறேன். நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்தால் ஒவ்வொரு மக்களிடம் கேட்டு அதில் மஜோரிட்டி 90% என்ன சொல்கிறார் என்றைதான் நான் யோசிப்பேன். என்னுடைய அடியாள் என்று ஒருத்தரை வைத்திருக்க போவதும் இல்லை. அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்கப் போவதும் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு PhD செய்ய ஆசை இருக்கிறது. எனக்கு DBA செய்ய ஆசை இருக்கிறது. ஆல்ரெடி 2 மாஸ்டர் செய்து விட்டு என்னுடைய கனவுகள் வேறு. காலத்தின் தேவை என்று வந்தால் நல்ல ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டினால் அவருக்கு முழு ஆதரவை நான் வழங்குவேன். இவர் நல்ல அரசியல்வாதி என்று பொதுமக்கள் முழு பேரும் சொன்னால் அவருடைய கார் டிரைவர் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் நான் அரசியல் இறங்குவது என்பது சாத்தியமில்லை. உலகத்தமிழ் வாழ் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், அதில் முக்கியமாக எங்களுடைய சாவகச்சேரி மக்கள் என்னுடைய நெஞ்சிலே இதய துடிப்பு ஆரம்பிக்கின்ற இடத்தை சொல்வார்கள். ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும். அந்த புள்ளி என்பது வந்து சாவகச்சேரி மக்கள். அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்த இதய துடிப்பு தான் சகல அறைகளுக்கும் போய் ஒரு இதயம் சுருங்கி விடுகிறது. என்னுடைய இதயமானது எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களாக இருந்தால் அந்த புள்ளி எங்கே என்று நீங்கள் கேட்டுவார்கள். அது எஸ்ஏ நோட் என்று சொல்வார்கள். என்னுடைய அந்த புள்ளி வந்து சாவச்சேரி மக்கள். அதாவது என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சாவச்சேரி மக்கள். தென்மராட்சி மக்களின் அழகு எங்கே இருக்குது என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால் அன்று போராட்டம் முடியும் போது ஒரு குப்பை கூட இருக்கவில்லை. எனக்கு அடித்து சொன்னார்கள், அண்ணா நாங்கள் போகும்போது சகல குப்பைகள் போத்தலின் மூடிகள் கூட பொறுக்கி விட்டு போகிறோம் என்று. அப்போதுதான் நான் எங்களுடைய தென்மராட்சி மக்களின் உண்மையான அன்பினை உணர்ந்தேன். அங்கு என்ன பிழை விடுகிறோம் என்றால் இனி தென்மராட்சி வடமராட்சி என்று இவர்கள் உடனடியாக வடமராட்சிக்காரர்கள் என்று சொல்லி இவரால் பிரிவார்கள். நான் யாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போது இவர்கள் ஓடி வருவார்கள் கிழக்கை பிரிக்கிறீர்கள் என்று. நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், நான் தமிழன், தமிழ் பேசும் மொழி அது முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நான் எல்லாருடைய பிரதிநிதி. எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லவும் தெரியும். அவர்களுடைய நானாக்களையும் சாச்சாக்களையும் அவருடைய ஒரே சஃபானில் சாப்பிடவும் தெரியும். அதே மாதிரி சிங்களவர்களையும் என்னுடைய அந்யோன்யமாக இருக்கிறார்கள். அங்கேதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஆடிப்போகிறார்கள். இன்றிலிருந்தே சிந்தியுங்கள், உங்களுக்கு ஒரு தலைமை, சாவகச்சேரிக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ ஒரு தலைமையை தீர்மானியுங்கள். படித்தவர்களாக இருக்கட்டும், நாணயம் உள்ளவர்கள் இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே நல்லது செய்கின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை சொல்லுங்கள், அவருடைய காரின் துறப்பை தர சொல்லுங்கள். நான் அந்த வாகன சாரதியாகவே நான் இருக்கிறேன்.